ஹாய், ஹலோ, வணக்கம். என் பெயர் ஹாசினி. 10ஆம் வகுப்பு இ பிரிவிலிருந்து. ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமது பாரத நாடு காந்தியடிகள், நேரு, வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன் என பல தலைவர்களின் அயராத போராட்டங்களால் விடுதலை என்னும் சுவாசக்காற்றை சுவாசித்தது என ஏடுகளிலே படித்திருக்கிறோம். இந்த தன்னலம் கருதாத தியாகிகளின் பணியினை நிச்சயமாக போற்ற வேண்டும். ஆனால் இவர்களது காலத்துக்கும் முன்னால் ஆங்கிலேயரை எவரும் எதிர்க்கவில்லையா என்ற வினாவிற்கு விடை தேடி வரலாற்றின் பொன்னேடுகளை சற்றே பின்னோக்கி புரட்டினேன். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நம் நாட்டில் வேரூன்றி வளர்ந்த காலத்திற்கு முன்பே தமிழக பகுதிகளை ஆண்ட சேர, சோழ, பாண்டிய, பல்லவ பேரரசுகளின் வரலாறு எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது எண்ணற்ற சிற்றரசர்கள் இப்பகுதிகளை ஆட்சி செய்து வந்த காலம். அவர்களின் உயிரை விட தாய்மண்ணின் விடுதலையே மேலானது என எண்ணி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி தூக்கிலிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு விடுதலை என்னும் கிரீடத்தில் மின்னும் வைரமாய் என்றென்றும் ஒளி வீசி கொண்டிருக்கும். அத்தகைய வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய செய்திகளை இதன் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தற்போது ஒட்டப்பிடாரம் என அழைக்கப்படும் ஊர் முற்காலத்தில் வீரபாண்டியபுரம் என அழைக்கப்பட்டது. இதை ஆட்சி செய்து வந்த விசய கட்டபொம்முவின் மகனாக 1760 ஜனவரி 3 பிறந்தவர் நமது வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரம் இவரது பெயரில் மட்டுமல்ல, செயலிலும் நிறையவே இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர்கள் அவரவர் பகுதியில் வரி வசூல் செய்து அதை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்ட வேண்டும். கழனியில் கால் வைத்து மெய்வருத்தி உழைப்பவர்கள் நம் மக்கள். அதை நோகாமல் வரி என்ற பெயரிலே எடுத்துக்கொள்ளும் கிழக்கிந்திய கம்பெனி. இந்த கொடுமைக்கு எதிராக முதல் எதிர்ப்பை ஆரம்பித்தவர் நமது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்து தனது எதிர்ப்பை விடுதலை போராட்டத்திற்கான முதல் விதையாக ஊன்றியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிபி 1797 ஆங்கில தளபதி ஆலந்துரை தலைமையில் வந்த பெரும்படை கட்டபொம்மனின் வீரத்திற்கு முன்னால் தோற்றோடியது. அப்போது மாவட்ட கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை கட்டபொம்மனை கைது செய்ய பலமுறை முயன்றும் பலன் ஏதும் இல்லை. இருப்பினும் ஆங்கிலேயரின் படைபலம் பெரிதல்லவா? மேலும் சில பாளையக்காரர்களின் சூழ்ச்சியாலும் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரால் சிறை வைக்கப்படுகிறார். 1799 அக்டோபர் 16 தாய்மண்ணின் விடுதலைக்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற ஊரில் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். இதன் நினைவு சின்னங்களை கயத்தாற்றில் இன்றும் காணலாம். கட்டபொம்மனின் வீரம் மற்ற பாளையக்காரர்களையும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட தூண்டியது. மருது பாண்டியர் தொடங்கி சிதம்பரனார், குமரன், பாரதியார், நாமக்கல் கவிஞர் என பலருள்ளும் அந்த வீரம் வெளிப்பட்டு அதன் விளைவாய் இந்தியா சுதந்திரம் என்னும் சுவாசக்காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய நமது இந்திய வீரர்களை நாம் என்றும் போற்ற வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.